ஹாய், வெல்கம் டு எம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெஜ் சவரொட்டி தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னா, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி அரைக்கப்பளவு தான் அளந்து எடுத்துக்கிட போகிறேன். அரைக்கப்பளவு கருப்பு கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒருக்க ரெண்டு தடவை நல்ல தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்ல தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொண்ட கடலையை. எல்லா கொண்ட கடலையை சேர்த்தாச்சு. இப்போ 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லியலை, தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை தண்ணியை 1/4 கப் அளவு சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இது மாதிரி தடவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பீசஸ் கட் பண்ணும் போது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொண்டக்கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் பிளேட்டில். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஈவனாக நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீசஸாக கட் பண்ணும் போது ஷேப்பாக கிடைக்கும். இது மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம பேனில் தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்துட்டோன்னே இப்போ தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிட்டோன்னே பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிட்டோன்னே தான் நம்மளுக்கு பீஸாக கட் பண்ணும் போது ஷேப் நல்லா கிடைக்கும். நல்லா எனக்கு ஆறிடுச்சு. இப்போ நான் பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கிட போகிறேன். நான் இந்தளவு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறிட்டோன்னே 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, கல்பாசியை சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் போல் கறி மசாலா, தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்துட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டோம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை இது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒருக்க நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லியலையை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவள் தாங்க வெஜ் சவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வெஜ் சவரொட்டியை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் எம்மி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் வெஜ் சவரொட்டியை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.